அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தலைமையில் எழுபத்தி ஆறாவது ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகியுள்ளது கோவிட் நைன்டீன் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு நம்பிக்கையுடன் எதிர்த்து செயல்படுவதற்கான சூழலை கட்டியெழுப்புதல் நிலையான நிலைமையை மீண்டும் உருவாக்குதல் மற்றும் உலகின் தேவைகளுக்கு பதில் அளித்தல் மனித பாதுகாத்தல் இதைவிட ஐக்கிய நாடுகள் அமைப்பை மீள புத்துயிர் பெறச் செய்தல் என்கின்ற துணைப்பொருளில் இம்முறை மாநாடு ஆரம்பமாகியுள்ளது இந்த ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நாளைய தினம் இலங்கையின் நிலைப்பாடுகள் தொடர்பில் இதேநேரம் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் நாள் உள்ள உணவு கட்டமைப்பு மாநாடு மற்றும் இருபத்தி நான்காம் நாள் நடைபெற இருக்கின்ற வலசக்தி தொடர்பான உயர்மட்ட கலந்துரையாடல் என்பவற்றில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தனது கருத்துரைகளை அங்கே தெரிவிக்க இருக்கின்றார் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன